ஹலோ ஐகேஸ், என்ன பார்க்க போகிறோம், சிங்கிள் ஆஃபீஸில் வந்து எதனால் ஃப்ரீ சேல் ரொம்ப ஓவராய்ஸ் கிடையாது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க கைஸ். ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டணும், ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் ஐஸ் கட்டுறோம். ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் ஒரு டோரில் கேஸ் கட் இருக்கும், கேஸ் கட் வந்து வீக்காக இருந்தாலும் ஐஸ் கட்டுறோம். கேஸ் கட் வீக்காக இருந்தாலும் டோர் க்ளோஸ் ஆகாது, உள்ளே ஒரு சில்லஸ்லாம் வெளியே வந்துடும் டோர் ஓப்பனில். டோர் ஓப்பன் சென்சார் வந்து கரெக்டாக கட் ஆஃப் பண்ணிவிடாது, அதனால் கம்ப்ரஸர் வந்து ரன்னிங் ஓடினே இருக்கும், எனி டைம் ஓடினே இருக்கும். ஓடினே இருக்கிறதுனால ஃப்ரீசரில் ஃபுல்லாக ஐஸ் அதிகமாக கட்டும். ஃபஸ்ட் விஷயம் என்ன பார்த்துருப்பீங்க, ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தெர்மாஸ்டாட் வீக்காக இருந்தாலும் ஐஸ் கட்டும். தெர்மாஸ்டாட் தான் கண்ட்ரோல் சுவிட்சு, அந்த கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா நார்மலாக போதுனா கரெக்டாக கட் ஆஃபே கொடுக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தினால இது வந்து ரன்னிங்கில் இப்போ எனி டைம் 24 hours போகிறதுனால கம்ப்ரஸர் ரன்னிங்லேயே இருக்கும். கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருந்தனால ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப ஐஸ் கட்டும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. கம்ப்ரஸர் வந்து ரெண்டுலேயும் ரன்னிங்லேயே இருக்கிறதா தான் மெயின் ஐஸ் கட்டுது. கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆகிப்போச்சுன்னா ரெண்டுலேயும் ஐஸ் கட்டது நார்மலாக இருக்கும். கம்ப்ரஸர் ரன்னிங்லேயே இருந்தாலும் மெயினாக உங்களுக்கு கரண்ட் பில் மெயினாக இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.